வணக்கம். இது காதல் கனவுகளின் சங்கமித்ரா. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 11. அவனின் அலங்கரித்த அறைக்குள் நுழைந்த சிவசங்கர் கதவை தாளிட்டு முதுகை காட்டி நின்றிருந்த மித்ராவிடம் பெரிய அதிர்ச்சியை எதிர்பார்த்து காத்து நிற்க அவளிடம் எந்த அசைவும் இல்லாமல் போனது. அவள் அதே நிமிர்வுடன் அங்கேயே நிற்க பட்டு வேஷ்டி சட்டையில் குளித்து தயாராகி வந்திருந்தவனுக்கு அந்த அறையின் மனம் ஒருவித மயக்கத்தை கொடுக்க சின்ன அடிகள் எடுத்து அவளை கலவரமாக்கும் ஆசையுடன், நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை, காயும் சூரியனை கடலுக்குள் பொட்டி வை, இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு விருந்து என்று பாடி அவள் முன் வந்து நிற்க அவன் அப்போதுதான் அவளை கவனிக்கத் தொடங்கினான். மித்ரா பால் செம்புடன் தலைகவிழ்ந்தே நின்றாள். அவனின் உல்லாச பாவனைகளோ கிறக்கமான பாடல் வரிகளோ அவளை பாதிக்கவில்லை. அவள் சிலையென நிற்க அவள் கண்கள் தரையில் மட்டுமே நிலை குத்தி நின்றது. சிவசங்கர் மனம் அப்போதுதான் அவனையும் அறியாமல் தன் முன் அழகு பதுமையாய் நின்றவளை ரசிக்கத் தொடங்கியது. நிலவை விட பிரகாசமாக அவள் முகம் ஜொலிக்க அவள் செவ்விதழ்கள் விரியாமல் மொட்டாக இருந்தபோதும் அவனை சுண்டு இழுக்க தவறவில்லை. சேலையில் அவள் வதனம் இரட்டிப்பாகி இருக்க அவள் எலுமிச்சை நிற மேனி தங்கம் போல் மின்னியது. அவளின் கார்மேகம் போன்ற கூந்தலை ஒரு சின்ன கிளிப் அடக்கி பிடித்திருக்க அதில் அடங்காத சில கட்டு கேசம் அவள் நெற்றியிலும் அவள் தோளிலும் சுருண்டு பரவி கிடக்க பாண்டிய மன்னனின் அதே சந்தேகம் அவனுக்கும் தோன்றியது. அவள் கூந்தலுக்குள் அவன் விரல்களை மேயவிட்டு அவள் கழுத்தடியில் குடிக்கொண்டு அவள் வாசத்தை நுகர்ந்து அவளை அள்ளிப்பருக வேண்டும் என்று ஒரு ஆவல் தோன்ற, ச என்ன நினைப்பது என்று தன்னை மீறி சென்ற கற்பனையை தடுத்து நிறுத்தினான். கொஞ்சம் விட்டா பாரு சொன்னது கூட நடந்திருக்கும் போல என்று தன்னையே கண்டித்தவன், என்ன மித்ரா, ஏதாவது சாக்கு சொல்லி இந்த ஏற்பாட்டை நிறுத்திடுவேன்னு நினைச்சேன். உனக்கு தைரியந்தான். ஏன் நிற்கிற, உக்கார், இதோ வரேன் என்று அவன் சொல்லி செல்ல மித்ரா அப்படியே நின்றாள். அவன் பீரோவை சென்று திறந்தவன் அதில் இருந்த சில காகிதங்களை அவளிடம் நீட்டினான். இந்தா மித்ரா, இது டிவோர்ஸ் பேப்பர்ஸ். இதில் நான் கையெழுத்து போட்டாச்சு, ஆனால் இது 6 மாதம் கழித்து தான் செல்லும். இப்போ நீயும் இதில் கையெழுத்து போட்டுட்டா 6 மாதம் கழித்து நாம் எந்த சிக்கலும் இல்லாமல் ஈஸியாக பிரிஞ்சிடலாம். நான் ஓ வழியில் அதுக்கப்புறம் கண்டிப்பாக குறுக்க வர மாட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜீவன் அம்சமாக நீ எதிர்பார்க்காத ஒரு பெரிய தொகை ஓம் பெயரில் போட்டுருவேன் என்று அவன் சொல்ல மித்ராவை லேசான அதிர்ச்சி தாக்கியிருக்க அவள் கண்கள் அவனை சென்றடைந்தது. ஆமாம் மித்ரா, நான் ஒன்றும் அவ்வளோ கிட்டவன் கிடையாது. இந்த 6 மாதம் கழித்து ஓ முடிவு எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன். ஆனால் இந்த 6 மாதம் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த வீட்டை பொறுத்தவரையில் நாம் கணவன் மனைவி. அப்படி தான் நாம் எல்லார் முன்னாடியும் நடந்துக்க போகிறோம். அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு நின்ற மித்ரா அவனை அதிர்ந்து ஒரு பார்வை பார்க்க, மித்ரா நீ என்ன லுக்கு விட்டாலும் இன்னைக்கு காலையிலேயே நமக்கான ஆட்டம் தொடங்கியாச்சு. நீ அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். உனக்கு இந்த வீட்டில் ஒரு குறையும் இருக்காது. இந்தா கையெழுத்து போடு என்று அவன் நீட்ட அவ்வளவு நேரமாக அவன் சொன்னதையே கேட்டுக்கொண்டு நின்ற மித்ரா முதன்முறையாக பேசத் தொடங்கினாள். அதை அப்புறம் பார்க்கலாம். இந்தாங்க உங்கள் அம்மா உங்களுக்காக கொடுத்து விட்டாங்க என்று பால் சொம்பை அவள் அவனிடம் நீட்ட சிவசங்கர் அவளை ஆராய அவள் முற்றிலுமாக மாறி தெரிந்தாள். அவள் கண்களில் கோபமில்லை. அவள் முகம் லேசாக மலரத் தொடங்கியிருந்தது. சிவா புரியாமல் அவளை பார்க்க, இதுதான் வாழ்க்கைன்னு ஆகிப்போயிருச்சு. இனிமே உங்ககிட்ட சண்டை போட்டு என்ன ஆக போகுது? நடந்தது எதையும் திருப்பி மாற்ற முடியாது. அதான் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ முடிவெடுத்துட்டேன். அந்த முடிவோடு தான் இந்த ஏற்பாட்டுக்கும் ஒத்துக்கிட்டேன். இந்தாங்க இந்த பாலை குடிங்க என்று அவள் நீட்ட சிவசங்கரனால் அவள் சொன்னதை நம்பவே முடியவில்லை. ஆனால் அவள் அவனை நெருங்கி வந்து அவன் கைகளை பற்றி, இந்தாங்க என்று அந்த வெள்ளிச்செம்பை தர அவளின் விழிகள் போதை ஊட்ட அவள் வெட்கம் அவனை கிறங்கடிக்க அவளின் நெருக்கம் அவனை தடுமாறச் செய்ய அவள் ஸ்வரிசம் அவனை மதிமயங்கச் செய்து கொண்டிருந்தது. அவன் உணர்வுகள் அவளிடம் சரணடைய சொல்லி தூண்ட அவனின் ஒவ்வொரு அணுவும் அவளுக்காக ஏங்கத் தொடங்கியிருக்க, மித்ரா நிஜமா மித்ரா என்று அவன் குரலும் குலையத் தொடங்கியிருக்க அவன் பார்வை அவளை உரிமையுடன் ரசிக்கத் தொடங்கியிருந்தது. அவனின் வசீகர பார்வையில் இந்த முறை வெக்கத்தில் சிவந்து போனாள் மித்ரா. போதும் பார்த்தது, சூடு ஆறிட போகுது. இந்தாங்க
குடிங்க இந்த பால என்று அவள் ஊட்டப் போக, என்று மறுத்தவன், நீ முதல குடி என்று அவள் வாயருகில் கொண்டு செல்ல மித்ரா மறுக்காமல் பருகினாள். இந்தாங்க என்று அவள் அவன் புறம் நீட்ட, அவன் பார்வையோ அவள் இதழ்களில் ஒட்டியிருந்த பால் துளிகளுக்கே ஆர்வமாயிருக்க, அதற்கு மேலும் அவனை கட்டுப்படுத்த முடியாமல் சிவா தன் மனைவியின் செவ்விதழ்களை முதல் முறையாக சுவைக்கத் தொடங்கினான். அதை சற்றும் எதிர்பார்க்காத மித்ரா முதலில் திணறிப்போனாள். அவள் நிலை புரிந்தவன் அவளை அவன் இடையோடு அணைத்து கொள்ள, அவளின் வெற்று இடுப்பில் அவன் கரங்கள் உரிமையுடன் விளையாடத் தொடங்க, அந்த பெண் என்னும் பதுமை அவனை சொர்க்கத்துக்கே அழைத்துச் செல்ல, அவனும் மோன நிலையில் அவள் இதழ்களை விடுவிக்க மனமில்லாமல் லயித்து நிற்க, மெய்மறந்து நின்றவனின் பார்வை எதேச்சையாக அங்கு இருந்த ஆளுயர கண்ணாடியில் அவர்களை பார்த்தவன் சட்டென அவளை உதறித்தள்ளினான். என்ன நடக்கிறது என்று புரியாமல் சிவா அவளை நம்ப முடியாமல் பார்க்க, மித்ரா அதுவரை போட்டிருந்த வேடத்தை கலைத்து ஒரு கையில் பழம் வெட்டும் கத்தியுடன் காளி அவதாரம் எடுத்து நின்றிருந்தாள். நினைச்சேன், என்னடா இன்னைக்கு புலி முக்காடோட வந்திருக்கேன்னு. ஏ லூசு, முதல்ல அந்த கத்தியை கீழே போடு என்று சிவசங்கர் அதட்ட, முடியாது, என் வாழ்க்கையை அழிச்ச உடனே இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் என்று அவள் அவனை தாக்கப்போக, சிவசங்கர் ஒரே எட்டில் அவள் கையில் இருந்த கத்தி அவனை தாக்கி விடாமல் அவள் கரத்தை பின்னால் வளைக்க, அவள் மறுகரம் கொண்டு அவனை தாக்கப்போக, அதையும் அந்த வலியவன் தன் ஒரே கரத்தால் அடக்க, அவனின் முரட்டு கரங்கள் அழுத்தியதில் வேதனை பொறுக்க மாட்டாமல் அவள் கத்தி அவள் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்தது. மித்ரா மனம் முழுவதும் ஏமாற்றம் பரவி சோர்ந்து போனது. அவன் அவளை அணைத்து பிடித்து கைகள் இரண்டையும் பின்னால் வளைத்திருக்க, மித்ராவுக்கு தன் மொத்த சக்தியையும் தொலைத்தது போல் வெறுமை தோன்ற, அவன் நெருக்கம் வேறு வதைக்க, விடுறா என்ன என்று அவள் அவன் பிடியில் இருந்து கைகளை விடுவிக்க போராட, போற விடுறேன், ஆனா நீ என்னை இப்ப ஏமாத்தினதுக்கான தண்டனையை கொடுத்துட்டு விடுறேன் என்று அவன் அவளை நெருங்கி வர, அவனின் குறுகுறு பார்வையே அவன் மித்ராவை நாடி வருவதற்கான எண்ணத்தை சொல்லிவிட, அவன் பார்வையில் மித்ரா இந்த முறை நடுநடுங்கி போனாள். அவள் நோ என்று மித்ரா முடிக்கும் முன்பாக மித்ராவின் இதழ்கள் மறுபடியும் அவனிடம் சிறைப்பட்டிருந்தது. மித்ரா துடித்து போனாள். அவள் எதிர்ப்பையெல்லாம் அவன் பொருட்படுத்தாமல் அவன் வேலையில் மட்டுமே கவனமாயிருக்க, நொடிகள் முடிந்து நிமிடங்கள் துவங்க மித்ராவின் எதிர்ப்பு எல்லாம் வீணாகி போக, சோர்ந்து போன மித்ராவின் கண்கள் கண்ணீரை உதிர்க்க தொடங்கியிருந்தது. என்ன நினைத்தானோ அந்த சிவசங்கர் அவளை விடுவித்திருந்தான். உடலளவிலும் மனதளவிலும் அவள் சோர்ந்திருக்க, இரும்பு மனிதனான அவன் மனமே அவள் நிலை பார்த்து இறங்கியது. தடுமாறி விழுந்து விடுவாளோ என்று நினைத்தவன் அவள் தோளை பிடித்து அருகில் இருந்த கட்டிலில் உட்கார வைத்தான். வேறு வழியில்லாமல் கட்டிலில் அமர்ந்த மித்ரா அவன் கரத்தை தட்டிவிட்டாள். அவன் முன் வழிந்த கண்ணீர் அவமானமாய் தோன்ற கைக்குட்டை கொண்டு அழுந்து துடைத்து கொண்டாள். அவனும் அவளுடன் கட்டிலில் அமர்ந்து பேசத் தொடங்கினான். இங்கே பாரு மித்ரா, உன் மனசு எனக்கு புரியுது. இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் ஏத்துக்கிறது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. நீ மெல்ல மெல்ல உன் மனசை தயார்படுத்தி தான் ஆகணும். இன்னும் 6 மாதம் தானே, பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோ. இந்த வீட்டில் உனக்கு ஒரு குறையும் இருக்காது. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று அவன் கூற, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என்று அவன் லீலையால் தடித்திருந்த அவள் இதழ்களை அவள் வேதனையுடன் காட்ட, சாரி மித்ரா, பேசிக்கலி நான் ஒரு ஜென்டில்மேன் தான், ஆனால் நீ என்று அவன் காலுக்கு கீழ் கிடந்த கத்தியை எடுத்து காட்டியவன், இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணா எனக்கு வேற வழி இல்லை. ஒரு கணவனா எனக்கு இருக்க உரிமையை உன்கிட்ட காட்ட வேண்டியிருக்கும் என்று அவன் பார்வை அவளை மேலிருந்து கீழ் வரை வருடி வெடுக்க, மித்ரா அவன் பார்வையில் கொதித்து போக, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம உனக்கே தெரியும் நான் சொன்னதை செய்றவன். சோ என்கிட்ட இனிமே ஜாக்கிரதையா நடந்துக்கோ என்று அவன் மறைமுகமாக மிரட்ட, மித்ரா துடித்து போனாள். நீங்க படுத்துக்கோ, நான் திவான்ல படுத்துக்கிறேன் என்று அந்த பெரிய அறையில் இருந்த சோஃபா போன்ற படுக்கையில் சென்று படுத்து கொண்டான். மித்ராவுக்கு அவன் அவளை விட்டு சென்றதே சிறு நிம்மதியை தந்தது. அவளுக்கு இருந்த களைப்பில் எதையும் யோசிக்க கூட முடியாமல் அவள் தலை தானாக படுக்கையில் சரிந்தது. மறுநாள் காலை கண் விழித்த மித்ராவின் கரம் எப்போதும் அவளுடன் உறங்கும் டெடிபேருக்காக அவள் கைகள் துளாவ, அவள் கையில் சிக்கியதோ ரோஜா புயிதல்கள்தான். என்ன இது என்று புரியாத மித்ராவின் கழுத்தில் புதிதாக ஏதோ உறுத்த, தன் கழுத்தை தடவி பார்த்த மித்ராவுக்கு சகலமும் நினைவு வர
வேதனையுடன் கண்களை திறந்தாள் மித்ரா. எல்லாமே கனவாக இருக்கக்கூடாதா என்று ஒரு ஏக்கம் தோன்ற வழக்கமாக வள்ளியின் கையால் சுவையான காப்பியை பருகிவிட்டுதான் அவள் காலை பொழுதே உதயமாகும். இன்று தாயும் அருகில் இல்லை, அவள் அன்பும் இனி கேள்விக்குறிதான் என்றாகி போனது என்று மித்ராவுக்கு தன் குடும்பத்தின் நினைவு வாட்டி வதைக்க தொடங்கியது. நன்றி நேர்களை, இனி அடுத்த பகுதி விரைவில் தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள், அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.